ஹலோ கிருஷ்ணா நவனித், இந்த செஷன்ல சர்க்கார் படத்துல இருந்து திருக்குறள் வரைக்கும் வந்து நம்ம பேச போறோம். சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செங்கோல் பிரச்சனை, ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் கவர்மெண்டோட பிரச்சனை. சோ செங்கோல் பிளஸ் கவர்மெண்ட், இந்த ரெண்டு விஷயங்களையும் பத்தி திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே திருக்குறள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. செங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதே விஷயத்த நம்ம சர்க்கார் படத்திலயும் வந்து விஜய் சொல்லியிருக்காரு, ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ செங்கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. சோ அந்த காலத்துல அரசன் அரியணை ஏறதுக்கு முன்னாடி அவருடைய சேர் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் அவர் கையில் இருக்கிற செங்கோல். சோ அந்த காலத்துல ஆட்சி செஞ்ச ராஜா எல்லாருமே செங்கோல் வந்து வச்சிருப்பாங்க கையில. சோ செங்கோல், செங்கோல் அப்படிங்கறத நம்ம வந்து பிரிச்சு பார்த்தா செம்மை பிளஸ் கோல் அப்படின்னு சொல்லுவோம். சோ செம்மை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நேர்மை. சோ நேர்மையான ஆட்சியை தரக்கூடிய ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம மீனிங் பண்ணிக்கணும். சோ இந்த செங்கோலுடைய பழமை பார்க்க போனோம்னா, பழமை அப்படின்னு சொன்னா இந்த ஹிஸ்டரி தான் பார்க்கணும். சோ இந்த பழமை பார்த்துட்டீங்கன்னா ஆன்சியன்ட் இஜிப்ட், கிரீஸ், வேட்டிகன், மெசபடோமியா, பெர்சியா, ரோமன் எம்பையர், சோ இந்த பகுதியில வாழ்ந்த அரசர்கள் எல்லாருமே அந்த காலத்துல செங்கோல் கையில ஏந்தியபடிதான் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் லிட்டரேச்சர்ல, தமிழ் இலக்கியத்துல பார்க்க போனோம், சிலப்பதிகாரத்துல செங்கோலை பத்தி வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. சோ சிலப்பதிகாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தவறே செய்யாத கோவலனை பாண்டி மன்னன் வந்து தண்டிச்சு விட்டார். சோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, தப்பே பண்ணாத கோவலனை கரெக்டா வந்து விசாரிக்காம அவருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்காக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இந்த செங்கோலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாண்டிய மன்னனுடைய செங்கோல் வளைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ செங்கோல் வந்து வளைஞ்சிச்சு, அதாவது தப்பான ஒரு நீதிய கோவலனுக்கு கொடுத்துட்டதுனால அவருடைய செங்கோல் வந்து வளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாரு. சோ அவருடைய செங்கோலை, வளைந்த செங்கோலை வந்து நேர்படுத்துவதற்காக அவர் வந்து உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பாண்டிய மன்னன் வந்து இறந்து அவருடைய செங்கோல் வந்து, நான் ஒரு நேர்மையான மன்னன், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிரை கொடுத்து அவர் வந்து அந்த செங்கோலை வந்து நிலைநாட்டுறது அவருடைய நேர்மையான ஆட்சி. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தமிழ் இலக்கியங்கள்ல திருக்குறள்ல வந்து செங்கோல் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. சோ செங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இதை பத்தி சொல்லியிருக்காரு. சோ இன்னைக்கு நம்ம ஆட்சி எப்படி நடக்குது இந்தியால, தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதை பத்தி நம்ம ஜாஸ்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ திருக்குறள் செங்கோன்மை அப்படிங்கறத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். சோ செங்கோன்மை அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது மக்களுக்கான ஒரு ஆட்சியை தான் வந்து அரசன் கொடுக்குறாரு. சோ மக்கள் மத்தியில யார்கிட்டயும் வந்து எந்த வித வேறுபாடும் காட்டாம, எந்த வித பார்சியாலிட்டி காட்டாம, நீ வந்து உயர்ந்தவன், நீ வந்து தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி எந்த வேறுபாடும் காட்டாம, ஒருவேளை வந்து குடிமக்கள் அந்த தண்டனையை கரெக்டா வந்து விசாரிச்சு எந்த வித வேறுபாடும் இல்லாம, எந்த வித பாகுபாடும் இல்லாம உரிய தண்டனை வந்து கொடுக்கறதா ஒரு நல்ல மன்னனுக்குரிய ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஃபர்ஸ்ட் திருக்குறள். ரெண்டாவது திருக்குறள் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ இந்த செகண்ட் திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்கள், அதாவது இந்த உலகத்துல எல்லா லிவிங் பீயிங்க்கும் இன்றியமையாத ஒரு விஷயம் வந்து வாட்டர். சோ வாட்டருக்கான மெயின் சோர்ஸ் எது, ரெயின் தான். நம்ம மழை இல்லைன்னா தண்ணி கிடையாது இங்க உலகத்துல. சோ மழை தான் வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு பொருளா இருக்கு. சோ நம்ம உயிர்கள்லாம், நம்ம எல்லா உயிர்கள் வந்து எல்லா மழையை வந்து எப்படி வந்து எதிர்பார்த்து இருக்கிறோமோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும், அதே மாதிரி மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மன்னவனுடைய, ஒரு அரசனுடைய ஆட்சி கீழே ஒரு நேர்மையான ஆட்சியை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் திருக்குறள்ல சொல்றாரு. மூணாவது திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அந்த காலத்துல பிராமின்ஸ், அதாவது அந்தனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க எல்லாம், அவங்க எல்லாம் வந்து வேதம் எழுதுவாங்க. சோ அந்த வேதத்தை படிச்சுட்டு ஒரு முழுமையான கல்வியை கற்றவனா வந்து அந்த காலத்துல வந்து விளங்கினான். சோ அந்த நூல்கள்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுல ஒரு ராஜா எந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாரா, கெட்ட ஆட்சியை கொடுக்குறாரு, அதை பொறுத்துதான் வந்து அந்த புக்குல அந்த வேதங்கள்லாம் வந்து எழுதப்பட்டது அந்த காலத்துல. சோ இதத்தான் வந்து திருவள்ளுவர் மூணாவது திருக்குறள்ல வந்து சொல்றாரு. திருவள்ளுவர் நாலாவது குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, குடித்தளி கோலோய்ச்சும் மாநில மன்னன், அடித்தளி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நல்ல நேர்மையான ஆட்சி ஒரு மன்னவன், ஒரு அரசன் வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அவங்க குடிமக்களுக்கு, அந்த குடிமக்கள் அந்த மன்னனுடைய, அந்த அரசனுடைய காலை சுற்றிதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த திருக்குறள்ல, அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இயல்புலி கோலோய்ச்சும் மன்னவன், நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த நாட்டுல ஆல்ரெடி எழுதின சட்டத்திட்டத்திற்கு வரம்புக்கு உட்பட்டு ஒரு மன்னவன் ஒரு நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை வந்து கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுல மழை வந்து தவறாம பெய்யும், அந்த நாட்டுல வந்து தானிய விளைச்சல் வந்து குறைவில்லாமல் வந்து விளையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அதிகாரத்துல ஆறாவது திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வேலன்றி வென்றி தருவது மன்னவன், கோல் அதுவும் கோடாதி கோடாது எனின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டு ராஜா எதிரி நாட்டு ராஜாவுடைய
போர் எடுத்து அதுல வந்து ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி வெற்றி பெறுவதை விட ஒரு குடிமக்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அவனுடைய நேர்மையான நல்ல ஆட்சி தான் வந்து குடிமக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஒரு நாடு என்னதான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அடுத்த நாட்டை வந்து பயப்படுத்தி இருந்தாலும், அடுத்த நாட்டு மேல போர் தொடுத்து அதுல வெற்றி பெற்றாலும், அதை விட வந்து முக்கியமானது என்னன்னா ஒரு நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஏழாவது திருக்குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இறை காக்கும் பையகம் எல்லாம் அவனை, முறை காக்கும் முட்டாச்சை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு அரசன் ஆகட்டும் ஒரு ஆட்சியாளர் ஆகட்டும், அவங்க மாநிலத்துல அவங்க அவங்க நாட்டை வந்து ஆட்சி செய்யறாங்க. சோ அந்த அந்த இதுல வந்து என்ன பிரச்சனையானாலும் வந்து அவங்கதான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். சோ அவங்க வந்து அந்த ஆட்சி பகுதி ஃபுல்லாவே அவங்கதான் வந்து கடவுள் மாதிரி இருந்து வந்து காப்பாத்துறாங்க. சோ அந்த ஆட்சி பகுதியை வந்து ஒரு அரசன் வந்து ஆட்சி செய்ய வேண்டும், கடவுள் போல நின்று காக்க வேண்டும். அதே மாதிரி ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவனை அவருடைய கஷ்ட காலத்தில் அந்த உடைய நல்ல நேர்மையான ஆட்சி வந்து அவரை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம இன்னைக்கு சிச்சுவேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து மாறி 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 வந்துதான் ஆட்சி செய்யறாங்க. எந்த ஒரு ஆட்சியாளரும் வந்து கண்டினியூஸா வந்து ஆட்சி செஞ்சு சரித்திரமே கிடையாது. சோ அந்த விதமான ஒரு நேர்மையான ஆட்சியை வந்து அரசன் செய்ய வேண்டும், அப்படி நேர்மையா செஞ்சா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றமே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. செங்கோன்மை பற்றி 8வது திருக்குறள் என்ன சொல்றதுன்னா, என்பதைத்தான் ஓரா முறை செய்ய மன்னவன், தன்பதைத்தான் தானே கெடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இதுக்கு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீதி கேட்டு கஷ்டத்துல ஒருத்தங்க வந்து அவங்களுடைய குறைகளை வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியுடைய ஆட்சியாளர்களாகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், மாவட்ட கலெக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணணும், ஈஸியா வந்து அவங்க மீட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து வச்சிருக்கணும். ஏசி கார்ல போயிட்டு அந்த மனுவை வந்து அவங்க கிட்ட கூட இவங்க கூட கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நீதி வேண்டி வருவதற்கு ஈஸியா வந்து ஆக்சஸ் அது ஆக்சசபிளா இருந்துட்டு அவங்களுடைய குறைகளை எடுத்துட்டு அதுக்கு வந்து தீர விசாரிச்சு ஒரு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். குடிமக்கள் வந்து அரசன் கிட்ட வர்றாங்கன்னா அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு தன் கஷ்டமா நினைச்சிட்டு அதை கரெக்டா வந்து எக்ஸாமின் பண்ணி தீர விசாரிச்சு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு மன்னவன் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத ஒரு நல்ல ஆட்சி செய்யாத காலத்துல அவனுடைய ஆட்சிக்காலம் சீக்கிரமாவே தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. 9வது திருக்குறள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் படு அன்று வெந்தன் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஒரு நாட்டை வந்து ஒரு ஆட்சியாளர் இல்லைன்னா ஒரு அரசன் வந்து ஆட்சி செய்யறான்னா, எதிரி நாடு இல்லைன்னா ஒரு எக்ஸ்டர்னல் போர்சஸ் வந்து அந்த நாட்டை வந்து அட்டாக் பண்ணும் போது அவங்களை வந்து எதிர்த்து சண்டை போடலாம். தவறு செஞ்சவங்களுக்கு வந்து தவறாம வந்து தண்டனை கொடுக்கறது தப்பே கிடையாது, ஒரு மனசாட்சி இப்படி வந்து அது தப்பே கிடையாது. எந்த மாதிரி தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், தன்னுடைய குடிமக்களை வந்து காப்பாத்திருக்காங்க. சோ இது வந்து தப்பே கிடையாது, ஒரு அரசனா இருந்து அவன் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அது. அதனால வந்து மனசாட்சி படி வந்து அது வந்து தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த அதிகாரத்துல 10வது திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கொலையில் கொடியோரை வெந்து ஒருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆட்சி காலத்துல குடிமக்கள் யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க வந்து தவறு வந்து நிரூபிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்கலாம், கொலை செஞ்சு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது ஏதோ வந்து அவர் வந்து கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து விவசாயம் பண்றோம். சோ விவசாய நிலத்துல நம்ம பண்ற பயிர்களுடைய மத்தியில ஒரு இன்பிட்வீன்ல வந்து சில களைகள் எல்லாம் முளைக்கும், அந்த களைகள் எல்லாம் புடுங்கி இருந்தாதான் வந்து நம்ம பயிர் வந்து கரெக்டா வரும். சோ அதனோட வந்து கம்பேர் பண்றாரு. சோ யாராவது குற்றம் செஞ்சவங்க வந்து அவங்களுடைய குற்றம் வந்து நிரூபணம் ஆகிற நேரத்துல வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது வந்து தப்பே கிடையாது. சோ இது வந்து களை எடுக்கிறதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த 10 குறள்கள் மூலமா வந்து செங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரு நாட்டுல ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ இதையேதான் வந்து சர்க்கார்ல சொல்லியிருக்காரு. சோ எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு குடிமக்களும் வந்து அந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த ஓட்டுரிமையை வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மத்தபடி வந்து ஒரு அரசன்னா இந்த மாதிரி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் ஆகட்டும், செங்கோல் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், இது மூணும் வந்து இது ஒண்ணுதான் வந்து சொல்லுது. சோ கண்டிப்பா வந்து இந்த செஷன் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு செங்கோன்மை அதாவது செங்கோல் சர்க்கார் இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அண்டர் தென் பை.